27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஹியூமன் டிவியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சினிமா நியூஸஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் படங்களோட ஆடியோ லான்ச் வந்து சென்னையில் தான் நடக்கும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட ஆடியோ லான்ச் வந்து சென்னையில் நடக்காது, கோயம்புத்தூர் திருச்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க மற்ற டிஸ்ட்ரிக் ஏதாவது ஒன்றில் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம லியோ படத்தோட ப்ரொடியூசர் லலித்குமார் அவர் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டைம் வந்து நம்ம சென்னையில் எதிர்பார்க்க முடியாது, நம்ம வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து படத்தோட ஆடியோ லான்ச்சை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேஎஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து நடந்தது. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின், அப்புறம் அவரோட மனைவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க எல்லாமே வந்து நேரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று மேட்சை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் தனுஷ், சதீஷ், அதுக்கப்புறம் பிரியங்கா மோகன், அதுக்கப்புறம் வந்து நம்ம அஜித்குமார் அவர்களோட ஃபேமிலி ஷாலினி, அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க ரெண்டு பேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் வந்து இவங்க எல்லாருமே வந்து நேற்று நேரில் வந்து நம்ம மேட்சை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் நேற்று மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஒரு சக்ஸஸ் நோட்டோட வந்து நேற்று மேட்சும் முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின்ஸ் அப்படின்ற ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வசந்த் ரவி அவர் தான் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி தரமணி, ராக்கி இந்த மாதிரி படங்களில் வந்து நடிச்சிருந்தார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் தனுஷ் அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சஸ்பென்ஸ் ஜானரில் வந்து இருக்கு. இந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ வந்து ஃபுல் படம் வந்து அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து ரெஸ்பான்ஸ் வாங்குது அப்படின்றத வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆன பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடகி சுதா ரகுநாதன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று அவங்க தாயார் வந்து காலம் ஆயிட்டாங்க. பாடகி சுதா ரகுநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழில் வந்து பின்னணி பாடகராக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அறிமுகமானது யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இளையராஜா அவங்களுடைய செயலில் தான் வந்து ஃபஸ்ட் அவங்க வந்து பாடி அறிமுகமானாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த மாதிரி நிறைய அவார்டுகள் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட தாயார் வந்து நேற்று காலம் ஆயிட்டாங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கான சினிமா நியூஸஸ் இவ்வளோ தான். நான் ஏதாவது சினிமா நியூஸை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. 27 பைசாக்கு ஏதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம்ல இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.